அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை: குறை காணும் மனநிலை அகண்டிட. லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 7 இறை சொற்றொடர்கள் 31 முதல் 35 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். இயேசு பரிசேயர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் பார்த்து, அவர்களை எந்த தலைமுறையினருக்கு ஒப்பிடுவேன் என்ற ஆழ்ந்த அனுபவத்தோடு பேசுகிறார். ஒவ்வொரு முறையும் அவர்கள் கடவுளின் திட்டத்திற்கு குறுக்கே நிற்கிறார்கள், குழந்தைகள் போல நடந்து கொள்கிறார்கள். திருமுழுக்கு யோவான் கடுமையான தவால் வாழ்ந்தபோது அவரை பேய் பிடித்தவன் என்றார்கள். இயேசு மக்களோடு மக்களாக வாழ்ந்தபோது அவரை குடிகாரன் என்று சொல்கிறார்கள். இவர்களை இயேசு விளையாட்டு பிள்ளைகளுக்கு ஒப்பிட்டுள்ளார். அவர்கள்தான் ஒரு நோக்கி, நாங்கள் குழல் ஊதினோ நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோ நீங்கள் அளவில்லை என்று குறை சொல்லி விளையாடுவார்கள். அதுபோல இயேசுவின் தலைமுறையின திருமுழுக்கு யோவானையும் குறை சொன்னார்கள், இயேசுவிடமும் குறை கண்டார்கள். அன்பார்ந்தவர்களே, நமது தலைமுறை எப்படி? நம்மிலும் பெரும்பாலோர் அப்படித்தான் இருக்கிறோம். நம்மோடு வாழ்கிற பணி செய்கிற பலரையும், அதிகாரிகளையும், அருள் தந்தையர்களையும், துறவிகளையும் ஏதாவது ஒரு விதத்தில் குறை சொல்கிறோம், பழிக்கிறோம். நம்மை இயேசு சிறு பிள்ளைகள் என்றுதான் சொல்வார். எனவே குறை காணும் மனநிலை அகண்டிட முயற்சி எடுப்போம். இன்றைய திரு அவை கடவுளின் அன்பை எல்லா மக்களுக்கும் அறிவிக்க வேண்டும். சமுதாயத்தில் நிலவுகின்ற ஏற்றத்தாழ்வுகள் மறைந்து அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் என்னும் உண்மையை கருத்தளவிலும் செயல் அளவிலும் வெளிப்படுத்த வேண்டும். பல நேரங்களில் கடவுளை நினைத்து அவர் எப்படி இருக்க வேண்டும், அவர் இதை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கட்டளை போடுகின்றோம். ஆனால் கடவுள் என்ன விரும்புகிறார், கடவுள் நம்மிடம் எதை எதிர்பார்க்கிறார் என்று கேட்க தவறிவிடுகிறோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். குறை காணும் பழக்கம் என்னிடம் இருந்தால் அவற்றை மாற்ற நான் முயல்கின்றேனா? சிறு பிள்ளைத்தனம் என்னிடம் அகன்று இறை ஞானத்தோடு செயல்படுகின்றேனா? நல்லது செய்பவரை நான் மட்டம் தட்டுகின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் சிறு பிள்ளைத்தனமாக வாழாமல் இறை ஞானத்தோடு செயல்படவும், குறை காணும் பழக்கம் எங்களிடம் அகலவும், நல்லது செய்வோரை பாராட்டும் மனப்பக்குவம் வளர்த்திடவும் உதவி செய்தருளும். ஆமேன்.